வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபய அரசியலுக்கு மீள வருவது நல்லதல, வாசுதேவ நாணயக்கார எச்சரிக்கை. டிஜிட்டல் வடிவில் தற்போது பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிரிய பானி விலை குறித்து இன்று தீர்மானம். உத்தியோகபூர்வ பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட பொருட்களை மீள ஒப்படைக்க அறிவிப்பு. கோட்டாபயவை கைது செய்ய முடியாது, நாங்கள் கைவிடவும் மாட்டோம், அமைச்சர் பதிலடி. இலங்கையிலிருந்து ஜெனீவாவுக்கு புறப்பட்ட குழு. இலங்கையிலிருந்து புலம்பெயர் தமிழர்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகும் செய்தி. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை குறைப்பு புதிய விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டக்கல்லூரிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வருவது பொருத்தமானது அல்ல, அவரை நிம்மதியாக ஓய்வெடுக்க விடுங்கள் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் இன்னும் ஒரு கொந்தளிப்பு நிலையை ஏற்படுத்த எவரும் முன்வரக்கூடாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயவை மீண்டும் அரசியலுக்குள் கொண்டு வந்து குளிர்காய சிலர் முனைகின்றனர். இதற்கு கோட்டாபாய இனமடிக்கக்கூடாது. கடும் மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர் மீண்டும் அரசியலுக்கு வருவது நல்லது அல்ல, அவரை நிம்மதியாக ஓய்வெடுக்க விடுங்கள். அவரை சுற்றி நிற்கும் அவரின் சகாக்கள் நாட்டினதும் மக்களினதும் மனநிலையை முதலில் அறிய வேண்டும் என கூறியுள்ளார். தேசிய பிறப்பு சான்றிதழை டிஜிட்டல் வடிவில் தற்போது ஆட்கள் பதிவு திணைக்களம் வழங்கி வருகின்றது. ஆகஸ்ட் 1, 2022 பின்னர் பிறந்த குழந்தைகள் டிஜிட்டல் வடிவில் பிறப்பு சான்றிதழை பெறுவார்கள் என பதிவாளர் ஜெனரல் பிரபாத் அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழுக்கான திட்டம் இறுதியில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். குழந்தை 15 வயதை அடையும் போது டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழில் அவர்களின் பெயருக்கு அடுத்ததாக பட்டியலிடப்பட்ட எண் அவர்களின் தேசிய அடையாள அட்டை எண்ணாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 6 பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பதிவாளர் நாயகத்தின் பிரகாரம் ஆங்கிலம், தமிழ் அல்லது சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளில் மொழி மாற்றங்களை அனுமதிக்கும் வகையில் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டில் பானின் விலையை 300 ரூபாயாக அதிகரிப்பதா இல்லையா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்படும் என அனைத்து இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று காலை வர்த்தக அமைச்சருடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அதன் தலைவர் என் கே ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன்போது கோதுமை மா தட்டுப்பாடு மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் எதிர்நோக்கும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக தமது உற்பத்தி பொருட்களுக்கான தேவை ஏற்கனவே 50% குறைந்துள்ளதாக என் கே ஜெயவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி பேக்கரி பொருட்களின் விலையை மேலும் உயர்த்தினால் தொழில்துறை வீழ்ச்சி அடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சந்தையில் கோதுமை மாவின் தட்டுப்பாடு மற்றும் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக ஒரு ரத்தல் பானின் விலையை 300 ரூபாயாக அதிகரிக்க வேண்டியுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் கடந்த சனிக்கிழமை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தங்கள் உத்தியோகபூர்வ பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட பொருட்களை திருப்பி தராத சில அரசாங்க அதிகாரிகள் அவற்றை திருப்பி தருவதாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவித்துள்ளனர். கைபேசிகள், மடிக்கணணிகள் உள்ளிட்ட விலை உயர்ந்த இலத்திரனியல் பொருட்களை திரும்ப தராத சுமார் 30 பேரின் பெயர்கள் அண்மையில் ஊடகம் ஒன்றில் வெளியிடப்பட்டன. முன்னாள் மூத்த நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் இதில் உள்ளடக்குகின்றனர். இதன்போது சில அதிகாரிகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு நேரடியாக தொடர்பு கொண்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான இலத்திரனியல் பொருட்களை விரைவில் கையளிப்பதாக தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்பியமைக்கு எதிராக எவரும் குரல் எழுப்ப முடியாது, அவரை கைது செய்யுமாறும் எவரும் அழுத்தம் கொடுக்கவும் முடியாது என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கோட்டாபய நாடு திரும்பியதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி வீடு செல்லுமாறே ஆர்ப்பாட்டக்காரர்கள் அன்று கோரினார்கள். அவரை நாட்டை விட்டு வெளியேற்றுமாறோ அல்லது வெளிநாட்டில் தங்குமாறோ எவரும் கோரவில்லை. அவருக்கென சொந்த வீடு இருக்கும் போது அவரையே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் எமது கோரிக்கையின் பிரகாரம் அவர் நாடு திரும்பியுள்ளார். அவருக்கு முன்னாள் அதிபருக்குரிய அனைத்து சலுகைகளையும் எமது அரசு வழங்குகின்றது. அவர் இந்த நாட்டில் சுதந்திரமாக
நடமாட முடியும். போதிய பாதுகாப்பு வசதிகளையும் அவருக்கு அரசு மீண்டும் வழங்கும். மீண்டும் அரசியலுக்கு வர அவர் இணக்கம் தெரிவித்தால் அவரை முதலில் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினராக்குவோம். மக்களின் அமோக ஆணை பெற்று ஜனாதிபதியாக பதவி வகித்த கோட்டாபய ராஜபக்சவை அரசு என்ற ரீதியில் நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எமது நாடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது என புதிய ஹெல உறுமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பத்தில் தெரிவித்துள்ளார். எனவே தமது புதிய அரசியல் கூட்டணியில் இணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கூட்டணியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகம் முழுவதும் கையேந்துவதே கொள்கை திட்டமாக உள்ளது. நாட்டை மீட்பதற்கான திட்டம் ஆளும் கட்சியிடமோ அல்லது எதிர்கட்சி மோ இல்லை. அதனால்தான் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். அழுத்த குழுவாக நாம் செயற்படுவோம். பிரச்சனைகளை பற்றி பேசுவதில் பயனில்லை, தீர்வுகளை பற்றி கதைக்கவே இந்த கூட்டணி. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் சர்க்கரை பழக்கத்தை கைவிடாமல் அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டால் என்ன நடக்கும்? அதுபோலவே கடன் பொறிக்குள் இருக்கும் மீள்வதற்கு மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் நடவடிக்கையிலேயே ஆட்சியாளர்கள் ஒன்றெடுத்து வருகின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் பங்கேற்பதற்காக அமைச்சர் ஆலி சாப்ரி தலைமையிலான குழுவினர் இன்று ஜெனிவாவிற்கு பயணமாகியுள்ளனர். இதன்படி வெளிவிவகார அமைச்சர் ஆலி சாப்ரி, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் குறித்த குழுவில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 12வது தேதி அக்டோபர் மாதம் 7வது தேதி வரை ஜெனிவாவில் நடைபெற உள்ளவமே குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31வது தேதி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டும் என உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பின் செயலாளர் MMPK மாயாதுன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60ஆக குறைக்க முன்மொழிந்தார். இதன்படி முன்மொழிவின்படி எதிர்வரும் டிசம்பர் 31வது தேதிக்குள் 60 வயதை பூர்த்தி செய்த அரச ஊழியர்கள் ஓய்வு பெற வேண்டும். இதன் அடிப்படையில் பார்த்தால் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31வது தேதி ஓய்வு பெறும் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டும். அது தொடர்பான சுற்றுநிருபம் எதிர்வரும் 2 வாரங்களில் வெளியிடப்படும். எவராயினும் 60 வருட கால பல அத்தியாவசிய தொழில்களைச் சேர்ந்த அரச ஊழியர்கள் பாதிக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்கள், தாதியர்கள், பொறியியலாளர்கள் உட்பட பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரச உத்தியோகஸ்தர்களுக்கு அத்தியாவசிய சேவை அடிப்படையில் 63 வயது வரை அரச சேவையில் இருக்க வாய்ப்பு வழங்கப்படும். இது தொடர்பான திருத்தங்களை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் அரச சேவையை முடிந்தவரை மட்டுப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் அதற்கேற்ப ஓய்வு பெறும் வயதை குறைக்கவும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வெளிவிவகார அமைச்சின் நிதியமைச்சின் ஆதரவுடன் வெளிநாட்டு ஒருங்கிணைப்பு செயலகம் ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் சமூகத்தினுடனான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவையாற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த அலுவலகத்தை அமைக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவழி வெளிநாட்டு இலங்கை ஒருங்கிணைப்பு செயலகம் ஒன்றை உருவாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட பூர்த்தியாகியுள்ளதோடு அதன் பின்னர் அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களை இந்த அலுவலகத்துடன் செயற்படுமாறு அழைப்பு விடுக்கும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். லிட்ரோ வீட்டு சமையல் எரிவாயு விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித்த பேரிஸ் தெரிவித்துள்ளார். லிட்ரோ 15.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலனின் விலை 113 ரூபாவினாலும் 5 கிலோ லிட்ரோ எரிவாயுவின் விலை 45 ரூபாவினாலும் 2.3 கிலோ சமையல் எரிவாயுவின் விலை 21 ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டக்கல்லூரிக்கு பிரவேசிப்பதற்கான பொது நுழைவு பரீட்சைக்கான தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் எதிர்வரும் 15வது தேதி கோரப்பட உள்ளது. அதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 16வது தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என இலங்கை சட்டக்கல்லூரி தெரிவித்துள்ளது. இதன்படி விண்ணப்ப படிவம் மற்றும் வழிமுறைகள் இலங்கை அரச கட்சியின் இணையதளத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.